ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சிஞ்சுக்குட்டி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் தீரன் பாப்பா எல்லோரும் வந்துட்டு வயலுக்கு கிளம்பி வந்துட்டோம். நாளைக்கு வந்து கரும்பு வைக்க போகிறாங்க, அதுக்காக இன்றைக்கி வந்து கரும்பெல்லாம் இறக்கி விளம்பி வைக்கிறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு கரும்பு வச்சுட்டு சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இந்த கரும்பெல்லாம் நம்மளோட இன்னொரு வயல்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே சாக்கில் இறக்கி சாக்கிலேருந்து ஒவ்வொரு பட்டத்துக்காக வந்து கொட்டுறாங்க. இனி இதை வந்து அப்படியே லைனாக அரேஞ்ச் பண்ணணும். தீரனோ அவனை கைய பிடிச்சுக்கிட்டு எப்படி வைக்க சொல்ல? அப்படியே அந்த மண்ணை தள்ளுப்பா, இங்க வா மண்ணை தள்ளு, இங்கிட்டு வா. கரும்பை மட்டும் கூட பிடிச்சுக்க, நான் தள்ளி விடுறேன். இங்கிட்டு வா, மண்ணை தள்ளி விடு. இப்படி பிடிச்சுக்கிட்டு கீழே வச்சு, கீழே வச்சுக்கிட்டு அப்படியே மண்ணை கீழே வச்சுட்டு, இல்ல அப்படியே கரும்ப வச்சுட்டு, மண்ணை தள்ளு. இந்த அப்படி கரும்ப பிடிச்சுக்கிட்டு இப்படி பிடிச்சுக்கிட்டு அப்படியே நிறைய கரும்பு வளரணும். சொல்லு, நிறைய கரும்பு வளரணும். நிறைய ஃபர்ஸ்ட் கரும்பு வச்சு சாமி கும்பிட்டோன்னே அந்த லைன்ல இருக்க மிச்ச கரும்பு வந்து ஒரு அக்கா வச்சுட்டு இருந்தாங்க. உள்ள வச்சு மண்ணை மூடி விடணும், அதுக்கப்புறம் வந்து தண்ணி பாய்ச்சுவாங்க. சூடத்தை தொட்டு கும்பிட்டுவாங்க. ஒரு சில வயல்லாம் வந்து உழுது ரெடி ஆகாம இருந்துச்சு. ஸோ அதை வந்து தம்பி உழுதுட்டு இருந்தாங்க, அவரோட சேர்ந்து தீர்வு உட்கார்ந்துருப்பாரு. அதுக்கப்புறம் வேலையாளுங்க எல்லாரும் போயிட்டாங்க, நம்ம வந்து ஒரு வயலை மட்டும் விளம்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக எடுத்து அடுக்க ஆரம்பிச்சாச்சு. இதை இன்றைக்கி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு மறுநாள் காலையில் தான் வந்து கரும்பு பதிக்கிறதுக்காக ஆள் வராங்க. இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி முடிக்கிறப்ப டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்கிறது எல்லாமே கரும்பு. இந்த லைன் ஃபுல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து மோட்டரில் தண்ணி இருந்துச்சு, அங்கேயே கை கால் முகம்லாம் கழுவிட்டு தண்ணி குடிச்சிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு.